வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போனா அன்பாக்சிங் பிளஸ் டிஸ்மேன்ட்லிங் பத்தி பார்க்க போறோம். இது வந்து கரெக்டா லேப்டாப்போட பேட்டரி, இது வந்து அன்பாக்சிங்கும் பிளஸ் டிஸ்மேன்ட்லிங் பண்ண போறோம். இது வந்து அவ்வளவு யாரும் தமிழ்ல பண்ணது இல்ல, அதனால டிஸ்மேன்ட்லிங் பிளஸ் அன்பாக்சிங் நடக்க போகுது. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளே பண்ண டச் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்ஸ் பண்ணலாம். இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே ரைட், இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் சைட்ல இருந்து இது வந்து K52 பேட்டரி கரெக்டா வந்து ஆசூஸ் யூஸ் பண்றது, கரெக்டா ஆசூஸ் கரெக்டா யூஸ் பண்றது. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேற கரெக்டா பேட்டரி இப்படிதான் இருக்கும். கரெக்டா இது நம்ம வந்து டிஸ்மான்டிலிங் பண்ண போறோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். கரெக்டா இது அவ்வளோ யாரும் செஞ்சது இல்ல. ஓகே, இதுக்கானது கத்தி போது, இது ஒரு வீக் ஸ்பாட் மட்டும் நினைச்சா போதும். ஜஸ்ட் வீக் ஸ்பாட் கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து அப்படி பில்டப் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். கரெக்டா இங்க வந்து கொஞ்சம் புஷ் அப் கொடுத்தா போதும், கரெக்டா உடஞ்சிடும். இந்த பேட்டரி ஃபுல்லா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்றேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்ட உள்ளது பவர்ஃபுல்லா எடுத்துட்டேன். அப்பதான் இது சேஃப்டியா இருக்கும். அண்டர் 18 இருக்கவங்க கொஞ்சம் இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வேலை பண்றதா பண்ணுங்க. இந்த சிப்ஸோட பேர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பைஸ் சார்ஜர் சொல்லுவாங்க. இதுல எல்லாமே மினியா கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜர் யூஸ் பண்றோம் இல்லையா, அது ஒரு மினி வெர்ஷன் தான் இது. கரெக்டா வந்து இது வந்து சார்ஜர் கெபாசிட்டி வந்து எடுத்துக்கிறதும் கொடுக்கறதும் கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா இது வந்து கரெக்டா சார்ஜர் வந்து நம்ம வந்து ஹை வோல்ட் பேட்டரி லோ வோல்டேஜ் இதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். கரெக்டா இதுல இருக்க சிப் பண்ணி எல்லாமே சிப்ஸ் எல்லாமே அதுதான் யூஸ் பண்றது. மெயின் சிப் வந்து இதோட ப்ரோக்ராம் காமிக்க, அதாவது இவ்வளவு பேட்டரிக்கு கரெக்டா வந்து எப்படி சொல்றதுன்னா கரெக்டா மானிட்டருக்கு இவ்வளவு சார்ஜுக்கு இவ்வளவுதான் போகணும் அப்படின்னு கரெக்டா சிப்ஸ் கரெக்டா சொல்லிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு கரெக்டா இந்த இடத்துல பாத்தோம்னா கரெக்டா வந்து ஒரு பேட்டரி இன்னொரு பேட்டரி கரெக்டா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது டபுள் கரெக்டா வந்து இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கரெக்டா இருக்கும். இங்கே போட்டுருப்பாங்க இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், அந்த மாதிரி கரெக்டா வந்து ஒன்னு சார்ஜ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா உங்களுக்கு தெரியும் இது கரெக்டா காப்பர் காயில் தான். வந்து காப்பர் காயில் இருக்கு சொல்றாங்க. கரெக்டா ரெண்டையும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் ஆகும். இன்னைக்கு கரெக்டா வச்சிருக்கும், பட் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்காது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். கரெக்டா வந்து இது வந்து பட்டர்லி வச்சிருப்பாங்க. பட்டில் நீங்க எதுக்குன்னா சும்மா மேல மட்டும் கரெக்டா இது பண்ற மாதிரி அந்த சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி யூஸ் ஆகும். இது வந்து காப்பர் கேட்னு சொல்லுவாங்க. கேட் எதுக்குன்னா வந்து ஆனோடு கேத்தோடு தான் பிரியும். கரெக்டா உங்களுக்கு தெரியும் பேட்டரி வச்சுக்கணும் எல்லாம் தெரியும். பிளஸ் மைனஸ் ஆனோடு கேத்தோடு பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த சிப்செட்டோட பாசிட்டிவ்ல இங்க கிடைக்கும், நெகட்டிவ்ல இங்க இருக்கும். கரெக்டா வந்து நெகட்டிவ்ங்கிறது எப்பவும் பிளாக்கா தான் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ் எப்பவும் பிளாக் தான், பாசிட்டிவ்ங்கிறது ரெட்டா இருக்கும். கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு கரெக்டா காப்பர் காயில் கரெக்டா எல்லாமே வெயிட் பண்ணிருப்பாங்க. இது வந்து கரெக்டா வந்து யூஎஸ்பி டைப் இருக்கிறது போல இந்த மைக்ரோ யூஸ் கொடுத்தாங்க. இதுல வந்து கரெக்டா எல்லாத்தையும் பட்டுவெல்டிங் வச்சிருப்பாங்க. கரெக்டா வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா கொடுத்துருப்பாங்க. இதோட கார்னர் பீஸ் வந்து அங்க கரெக்டா இருக்கும். ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும், கரெக்டா அது தடுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. இப்ப ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் யாரா இருந்தீங்கன்னா எதுவும் தப்பு சாதனை இருக்கா, கரெக்டா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஒரு 4000 mAh பேட்டரி வந்து கரெக்டா வந்து 400 டைம் கரெக்டா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். 400 mAh கரெக்டா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது வந்து ஃபுல்லா 100% இந்த இடம் வந்து கரெக்டா வந்து 80-90% அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டா 80-90% வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு வந்து எல்லையே இல்ல. அந்த சார்ஜிங்க்கு வந்து நீங்க வந்து எத்தனை போனாலும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஆனா பேட்டரி ஃபுல்லா ஒரு டைம் சார்ஜ் பண்றோம்னா அது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். 400 cycle இருக்கு கரெக்டா. பெட்டலிங் பண்ற சைக்கிள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கிள் 400 cycle ஒரு டைம் தொட்டுருச்சுன்னா இந்த பேட்டரி வேஸ்ட். பேட்டரி யூஸே ஆகாது. கரெக்டா வேஸ்ட் தான் சொல்லி திரும்பவும் இன்னொன்னு தான் ஆகணும். அதனால பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் பண்றதுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த 90-900 அந்த இதுல வச்சுங்க.
லேப்டாப் பேட்டரி வந்து இது கொஞ்சம் பார்க்கறது கஷ்டம், ஆனா மொபைல் பேட்டரி உங்க மொபைல் பேட்டரியை கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கல. இது எல்லாமே லெகோஸ் தான் கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி இது நட்டு போல்டு வந்து அவாய்ட் பண்ணிருப்பாங்க. காரணம் கேட்டீங்க நட்டு போல்டு அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கு இவங்க பேசாம லெகோ மாதிரி வச்சிருக்காங்க. லெகோங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் காப்பர் இல்லையா புடிச்சிக்கிற மாதிரி போல்டு மாதிரி தான். இது உள்ள ரெண்டு ஜாயிண்ட்மே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா கனெக்ட் பண்ண உடனே பார்க்கலாம். ஓகே பழைய நிறமி மாதிரி வச்சு ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஓகே பயாமிக் மாறிச்சு, இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் கூட பண்ணலாம், தப்பு இல்ல. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்து பண்ணலாமான்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஐடியா கொடுங்க. நிறைய பேர் பண்றதே இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல யாருமே சொல்றதே இல்ல, எல்லாம் இன்ஸ்டாகிராமுக்குள்ள வந்து நீங்க புரிஞ்சுறீங்க அண்ணா எனக்கு இதுனா அதுனா அதுனான்னு. தப்பு இல்ல, இன்ஸ்டாகிராமுக்குள்ள நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பேசி, ஆனா நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. தேங்க்யூ ஃபார் தட், சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி. நிறைய பேர் கேள்வி நல்லாவே கேட்குறீங்கம்மா, இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு நல்லா மூளை ஷேர் பண்ணி இதாகிருக்கேன். வர முடியலாம் கொட்டிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே வழக்கம் போலதான், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாம இன்னொரு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நான் தான் முதல் முறையை போடுறேன். இது வந்து தமிழ்ல யாரும் செஞ்சதில்ல, அன்பாக்சிங் பிளஸ் டிஸ்மேண்ட்லிங் யாரும் செஞ்சதில்ல. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ் சார், தேங்க்யூ.